வணக்கம். உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிறோம். நம்ம வெளியில் அப்புறம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அது இது ஆர்டர் போட்டு வரவழைச்சு சாப்பிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஒர்க் ப்ரெஷருக்கு ஏற்றாப்புல. இது வந்து ராகி மாவு தோசை. ராகி மாவுனால் ராகி மாவு மட்டும் போடலை, இயற்கையாக தயாரிக்கப்பட்ட ராகி மாவு வாங்கி அது வந்து ரெண்டு கரண்டி எடுத்துட்டேன். ஒரே ஒரு கரண்டி இருக்குண்டாமல் வரணுங்கிறதுனால ஒரு கரண்டி அரிசி மாவு, ஒரு கரண்டி கோதுமை மாவு, இது நல்லா போட்டுன்ட்டு தேவையான அளவு உப்பு பெருங்காயப்பொடி போட்டு கொஞ்சோண்டு கடுகு ஜீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டின்ட்டுருக்கேன். இதை தோசை மாப்பாத்துக்கு கரைச்சிட்டு இதை தோசை பார்த்து கொடுத்தா குழந்தைகளுக்கு நல்லது, ராகி உடம்புக்கு சத்தானது. அதனால் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு இதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இப்போ எல்லோரும் வந்திருக்கா இயற்கை உணவுக்கு, நம்மளும் பண்ணி பார்ப்போம். தோசையை காமிக்கிற பார்த்து அதை குத்தி பிரட்டி போட்டேன். அது மேலே கொஞ்சம் கலர் பலவுனிச்சாக இருக்கேன். பார்க்க வேண்டாம், சத்தான உணவு. நீங்கள் எல்லோரும் பண்ணி ஆற்று சாப்பிடுங்க. எல்லோரும் சாப்பிட்டுருக்கேன். இருந்தாலும் அது ராகி மாவு ரொம்ப ஹெல்த்து, குட்டுக்கு குட் ஃபார் ஹெல்த்து. ஒரு சட்னியோ சாம்பாரோ லைட்டாக தொட்டு, அல்லது சர்க்கரை நெய்யோ எது வேணாலும் தொட்டினா போக சௌரியத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தாகவும் இருக்கும். இப்போ எல்லாவும் நம்ம வெளியில் வாங்குறோம், கலப்படை பொருளாக இருக்கிற ஆற்று நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா அது உடல் நலத்துக்கு தீங்கு கொஞ்சம் குறையும், வியாதிகள் தெருகாமல் இருக்கும் அப்படின்னு என்னோடய தலைமையில் கருத்து. என் ஸ்டைல் இது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். தேங்க்யூ. இதுவரை பார்க்காதவா பாருங்கோ, எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணுங்கோ, உங்களோட கருத்துக்களையும் யூடியூப் சேனலில் போடுங்கோ. தேங்க்யூ. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். தேங்க்யூ டு ஆல்.